உணவுச்சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். தி கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. தமிழ் உறவுகளே வணக்கம். சுவிட்சர்லாந்து செய்திகளுக்காக வணக்கம் கீர்த்தி அவர்களே. வணக்கம். சுவிட்சர்லாந்து நாட்டிலே நாடாளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடுகள் நடைபெற்றிருக்கின்றன. இந்த நிதி ஒதுக்கீடுகள் என்பது எந்தெந்த துறைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் விவரிக்க முடியுமா? கோடைகால அமர்வு 17/6/2022 நடைபெற இருக்கின்றது. இதில் குறிப்பாக உக்ரைன் யுத்தம் வரைக்கும் இராணுவ ரீதியான நிதி ஒதுக்கீடுகள் குறைக்கப்பட்டு வந்திருந்தது. இப்பொழுது அந்த ஒட்டுமொத்த இராணுவமும் தற்காலத்துக்கு ஏற்ப வகையில் புதுமைகளுடன் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை பாராளுமன்றத்தில் மேலோங்கியுள்ளது. ஆகவே இராணுவத்தை அடிப்படையில் புதுப்பித்துக் கொள்வதற்கும் விமானப்படையினை கிட்டத்தட்ட சுவிசுடைய விமானப்படை தற்காலத்துக்கு பழமையானதாகிவிட்டது. அதிலும் தற்போது பயன்பாட்டில் உள்ள டைகர்ஸ் என்று சொல்லக்கூடிய விமானங்கள் செயலிழக்க உள்ளன. இதற்கு முன்னரே அந்த விமானங்களை ஸ்வீடன் நிறுவனத்திலிருந்து கொள்வனவு செய்வதற்கு வாக்கெடுப்பு நடைபெற்று தவிர்க்கப்பட்டிருந்தது. இப்ப அந்த விமானத்துக்கு பதிலாக F-35 விமானங்களை பெற்றுக்கொள்ற அது ஒரு விஷயம் என்று சொன்னால், இன்னும் ஒன்று வந்து தபால் சுவிசுடைய தேசிய தபால் நிலையத்தை பகுதியாக தனியார்மயப்படுத்த பற்றிய முடிவெடுக்கிறதுக்கான விடயமும் ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று 21.1 மில்லியார்டன் பணம் வந்து இந்த கோவிட் மகுடநுண்ணி தொற்று காலத்தில் வேலை நேரத்தை குறைத்து அந்த குறைத்த நேரங்களுக்கு ஈடு வழங்குறதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியினை ஒப்புதல் வழங்குவதற்கும் இந்த இருக்கையில் பேசப்பட உள்ளது. இவையே முக்கியமாக பேசப்பட உள்ள இக்கால கூட்ட தொடர் அமர்வாக இருக்கும். அப்படி என்றால் சுவிட்சர்லாந்து நாடு புதிய விமானங்களை தற்பொழுது கொள்முதல் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றதா? முதலாவது இந்த அமர்வுகளில் பேசப்பட்டு ஒப்புதல்கள் பெறப்பட்டால் பெரும்பாலும் F-35 ரக புதிய அமெரிக்க விமானங்களை கொள்வனவு செய்வதற்கான எண்ணம் பரவலாக உள்ளது. உக்ரைன் ரஷ்ய போர் விவகாரத்தில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் ரஷ்யா தொடர்பாக எந்த நிலைப்பாட்டை தற்பொழுது கொண்டிருக்கின்றது? சுவிசுடைய வெளிவிவகார அமைச்சரிடம் இந்த கேள்வி இதே கேள்வியாக கேட்கப்பட்டிருந்தது. பெரும்பாலும் நடுநிலை என்பதை சுவிஸ் தவறிவிட்டது என்கின்ற குற்றச்சாட்டினை வலதுசாரி கட்சிகள் முன்வைத்துள்ளனர். அவர்கள் குறிப்பிடுவது ஐரோப்பிய யூனியன் தடையினை அறிவித்து ஒரு 3-4 நாட்களுக்குள் அதே தடைகளை அப்படியே சுவிஸ் ஏற்றுக்கொண்டது. இப்பொழுது இந்த தடைகளை அப்படியே சுவிஸ் ஏற்றுக்கொண்டது என்பது சுவிசுடைய நடுநிலை அரசியலில் இருந்து சுவிஸ் விலகி சென்று விட்டது என்பதனை வலது ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார்கள். சுவிசுடைய அடிப்படை நிதி வர்த்தகத்திலையும் இது பெரும் தாக்கத்தை இத்தடைகள் சுவிஸ் ஏற்படுத்திய சுவிஸ் விதித்த தடைகள் சுவிஸுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்றது. வளமையாக ஐரோப்பிய யூனியன் ஒரு தடையினை ஏற்படுத்துகின்ற போது அது ஒரு முடிவுக்கு வந்து அதே போன்ற தடையை அப்படி ஏற்றுக்கொள்வதற்கு ஆக குறைந்தது 3 மாதங்கள் கூட எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இம்முறைமை மட்டும் மிக வேகமாக அதனை எடுக்க வேண்டிய அழுத்தங்கள் சுவிஸுக்கு ஐரோப்பிய நாடுகளாலும் ஏற்பட்டிருந்தது. அதனை அந்த சுவிஸ் வெளிவிவகார அமைச்சர் விளக்குகின்ற போது சொல்லுகின்றார், நாங்கள் அரசியல் ரீதியாக நடுநிலையோடு தான் இருக்கின்றோம், ஆனால் எங்களுடைய வர்த்தக பங்காளர்கள் மற்றும் உடன்படிக்கை பங்காளர்கள் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் இணைந்து தொழில்பட சில விடயங்களில் கட்டாயப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நடுநிலை தவறாமல் அதே நேரம் எங்கள் ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படாமல் அந்த தடைகளை எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இது வலதுசாரிகள் மத்தியில் இந்த அடுத்த கட்ட
தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது வலதுசாரி கட்சிகள் எடுக்கக்கூடிய ஒரு புள்ளியாக இருக்கும். பண்பாட்டு ரீதியாக பல நூற்றாண்டுகளாக போர்கள் நடக்கின்ற இடங்களில் கட்சி சாராத நடுநிலை பேணுகின்ற சுவிஸ் இப்பொழுது ஒரு பக்கம் சாய்ந்து விட்டது. ஆகவே நாங்கள் அந்நிய அரசியல் அழுத்தங்களில் இருந்து விடுபட வேண்டுமானால் எங்களை தெரிவு செய்யுங்கள் என்ற வாசகங்களோடு மகிடங்களோடு வலதுசாரி கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாம். இவ்வகையான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற பொழுது மக்கள் என்ன சொல்கின்றார்கள்? சுவிட்சர்லாந்து மக்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு இருக்கின்றது? அவர்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு வெளிவருகின்றன? இந்த கருத்துக்கள் வந்து உக்ரைன் மக்கள் மீது அதிக கனிவினை ஐரோப்பிய யூனியன் மக்கள் மட்டுமல்ல சுவிஸ் மக்களும் காட்டிக்கொள்கின்றார்கள். இதில் சுவிஸ் தொலைக்காட்சியில் நடைபெற்ற ஒரு விவாதத்தில் ஒரு ஆப்கானை சேர்ந்த இளம் அகதியினையும் அதே போன்றொரு உக்ரைனை சேர்ந்த இளம் அகதியினையும் அமர வைத்து இருவருக்கும் உள்ள நலன் நல இன்மைகளை பட்டியலிட்டார். வந்தவுடனே உரிய பத்திரங்கள் வழங்கப்பட்டு உரிய காப்புறுதிகள் உரிய பத்திரங்கள் வழங்கப்பட்டு கல்விக்கும் வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு பெற்றோர்கள் இணைக்கப்பட்டு குடும்பங்கள் ஒன்றாக்கப்பட்டு இத்தனையும் வழங்குகின்ற வேகமாக மிக சடுதியாக இத்தனையும் ஒரு உக்ரைன் நாட்டு அகதிக்கு கிடைக்கின்றது. 55,000 கிட்டத்தட்ட 55,000 உக்ரைனை சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர்களுக்கு உடனடியாக அனைத்து உரிமைகளும் வழங்கப்பட்டு உரிய காப்பு வழங்கப்படுகிறது. இது பரவலாக வலதுசாரி இடதுசாரி கட்சிகள் சிறிய ஊராட்சி மன்றங்கள் முதல் மாநில அரசு மத்திய அரசு வரைக்கும் நடுவண் அரசு வரைக்கும் உரிய அனுமதி கனிவு உக்ரைன் உள்ளது. அதற்கான காரணம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு பொருள், இந்த மக்கள் எங்களுடைய அரசியல் பெறுமதிகளை எங்களுடைய அரசியல் இலக்குகளை எங்களுடைய அரசியல் சித்தாந்தங்களை அப்படியே ஏற்றுக்கொண்ட மக்கள். இவர்கள் மேற்கத்திய நாட்டின் பண்பாட்டை சமயத்தை வாழ்வியலை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆப்கானில் இருந்து தொலைவில் இருந்து வந்தவர்கள் பிற பண்பாடு பிற சமயம் அதே நேரம் அவர்களை ஒரு முத்திரையிடுகிறார்கள் கடும் போக்குவாதிகள். அந்த கடும் போக்குவாதிகளுக்கு வழங்குகின்ற உரிமைகளை காட்டிலும் தங்கள் போன்ற அரசியல் எண்ணம் கொண்டவர்களுடன் நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது என்பது அவர்கள் மீள செல்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்ற மாதிரி அந்த விவாதம் அமைந்திருந்த அதுதான் சுவிசுடைய மக்களுடைய மனநிலையாகவும் உள்ளது. சுவிட்சர்லாந்திலே நம்மவர் நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன, அவை தொடர்பாக உங்களுடைய பார்வை. நேற்று இரு நாட்களாக எழுச்சி குரல் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இந்த எழுச்சி குரல் இளவயது போட்டியாளரில் கனிஷா பாலகுமாரன் அவர்கள் மர்த்தினி என்கின்ற பிரெஞ்சு பேசுகின்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர். இவர் வெற்றியினை சூட்டியிருக்கின்றார். இங்கு தமிழ் பிள்ளைகள் ஐரோப்பிய நாடுகளில் ஒப்பிடுகையில் பல மன்றங்களும் தத்தமது பணிகளை செய்து வந்திருக்கின்ற போது இனம் மொழி சமய பண்பாட்டு விழுமியங்களை இளம் பிள்ளைகளுக்கும் அதை அப்படியே கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. எழுச்சி கோயில் என்பது தேசிய தமிழ் தேசியத்தின் பால் உள்ள பாடல்களை தமிழ் தேசிய பாடல்களை பாடுகின்ற ஒரு போட்டியாக அமைந்திருக்கின்றது. இள வயதினர்கள் பாடல்களை மட்டும் பாடுவதோ நின்று கொள்ளாமல் அதனுடைய காரணங்களையும் தேடுவதற்கும் இவ்வாறான போட்டிகள் வழி செய்கிறது. இது ஒரு 2 நாட்கள் விடுமுறை காலத்தை விடுமுறை நாட்களை சரியாக பயன்படுத்தி கொண்டு நடைபெற்ற ஒரு நிகழ்வாகவும் அதிக மக்கள் ஆர்வத்துடன் பங்கெடுத்து தங்களுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இசையை உரிய முறையில் வழங்கிக் கொள்வதுடன் இசையின் ஊடாக இனமொழி பற்றினையும் வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அதே போன்று பேர்ன் மாநிலத்தில் சைவநறிக்குடம் தமிழர் களரி மண்டபத்தில் இப்பொழுது இலங்கையில் அரசியல் கைதியாக இருக்கின்ற விவேகானந்தனூர் சதீஷ் என்பவரது நூல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. தன்னுடைய வாழ்நாளை தமிழுக்காக உழைத்த ஒரு தமிழ் பெற்றாளர் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அரசியல் கைதியாக இலங்கையின் தடுப்பு காவலில் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டு வாழ்நாள் தடுப்பு காவல் சிறை தண்டனை பெற்று வருகின்ற ஒரு எழுத்தாளர். அவர் இலங்கையில் அதிக பரிசுகளை வென்றிருக்கின்றார் தன்னுடைய எழுத்துக்காக. கவிதை கதை இலக்கிய படைப்பு என பல பரவலில் படைக்கின்ற ஒரு எழுத்தாளரான விவேகானந்தனூர் சதீஷ் அவர்கள் 11 சிறுகதைகளை எழுதிய ஒரு திரட்டினை முதல் முதலில் ஐரோப்பாவில் சுவிட்சர்லாந்து பேர்ன் நகரில் நூலினை வெளியிடப்பட்டுள்ளது. அது இந்த நூலாகும்.
வேப்ப மரமும் பவளமாட்சியும் என்கின்ற இந்த நூல் நேற்று தமிழர் கலரி மண்டபத்தில் 4 மணிக்கு வெளியிட்டு வைக்கப்பட்டிருந்தது. இதில் அதிக தமிழ் ஆர்வலர்கள் பங்கெடுத்திருந்தனர். இந்நிகழ்வானது வளமையான மரபு முறையில் மட்டும் நூல் வெளியீடாக அமையாமல் இளையவர்கள், நடு வயதினர், முதியோர் என்கின்ற 3 வயதினரையும் ஆண் பெண் என்கின்ற 2 பாலர்களையும் கொண்ட ஒரு வருகையாளர்களாக மண்டபம் அமைந்திருக்கிறது. அதே நேரம் கூட்டாக 3 தலைப்பில் இலக்கிய உரையாடல் நடைபெற்று இதில் அமைந்திருக்கின்ற அப்பா எப்போ வருவார் அம்மா என்கின்ற கதையும் மேடையில் பொலிகை ஜெயா அவர்கள் படித்திருக்க நயத்துடன் படித்திருக்க வருகை அளித்திருந்த அனைவரும் சேர்ந்து படித்ததாக அமைந்திருந்தது. ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை, விடுதலையை ஒரு அறைக்குள் சிறைக்குள் முடக்குவது என்பது ஒரு மிகப்பெரிய தண்டனையாக இந்த உலகம் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. அந்த மனிதன் அந்த குற்றத்தில் இருந்து திருந்தி சக மனிதன் என்ற வாழ்க்கையில் திருப்பி மீள வர வேண்டும் என்று. ஆனால் இலங்கையில் இருக்கின்ற கைதுகளும் சிறைகளும் அப்படிப்பட்டதல்ல. அது திருப்பி சமூகத்தோட சேர்க்கக்கூடிய வகையிலும் அல்ல. அதுவும் குறிப்பாக விசாரணைகள் இல்லாமல் அரசியல் கைதிகளாக இருப்பவர்களது நிலைமை இன்னும் மோசம். அப்படிப்பட்ட அந்த கடுமையான எழுதுவதற்கு வாய்ப்புகளும் உரிய வளங்களும் இல்லாத சிறையில் இருந்து கொண்டு அந்த படைப்புகளை அவர் படைத்திருப்பதும், அவர் சிறை கம்பிக்குள் அடக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய எண்ண சுதந்திரம் சிறைகளை தாண்டி வெளியில் விரிந்து பரப்பதும் அந்த படைப்பில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. மிக்க நன்றி கீர்த்தி அவர்களே. மீண்டும் மற்றமோர் தொகுப்பில் நாங்கள் சந்தித்துக் கொள்வோம். வணக்கம். நன்றி அண்ணா. வணக்கம். சுவிஸில் வாடகை வாகன சேவையில் 30 ஆண்டுகளுக்கு மேலாய் மக்கள் அபிமானம் பெற்றவர்கள் செல்வம் டிரான்ஸ்போர்ட். சுற்றுலாவுக்காகவோ அல்லது வீடு மாறும் போது தளவாடங்கள் பொருட்களை இடமாற்றம் செய்யவோ சிறிய பெரிய சொகுசு கார்கள் மற்றும் சுவாரதையுடன் கூடிய கனரக வாகனங்களை பெற நாடுங்கள். செல்வம் டிரான்ஸ்போர்ட், பேரன் ஸ்டார் 63, போர்க்டோர்ஃப்.